கல்வியை மட்டும் இழக்காதீங்க. இந்த கல்வி உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறையவே காப்பாற்று. 50 வயசுக்கு மேலே தான் நான் இந்த கல்வி பக்கமே என்னால் வந்து போக முடிஞ்சு. அதனால் இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எந்த சேனலை பார்த்தாலும் முத்துக்காலை ஒரு குடிகாரன் குடிகாரன் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முத்துக்காலை ஒரு 3 டிகிரி வாங்கியிருக்காரா அப்படின்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு முயற்சி செஞ்சுருக்கேன். நான் கோடிக்கணக்காக சொத்து வச்சுருந்தாலும் சந்தோஷப்பட்டுருக்க முடியும். எனக்கு இந்த டிகிரி தான் வந்து கோடிக்கணக்கான சொத்தாக நினைக்கிறேன். வணக்கம், நான் காமெடி ஸ்டண்ட் நடிகர் முத்துக்காலை. என்னுடைய சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் சங்கம்பட்டி என்ற திருக்கோதேபுரம். நான் சின்ன வயசில் படிக்கும்போது படிப்பில் ஆர்வமும் அக்கறையும் இருந்தால் கூட விளையாட்டுத்தனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் வந்து படிப்பின் மீது கவனம் போகலை. அதோடு வந்து குடும்பத்தின் வறுமை, எங்கள் கூட பிறந்தவங்க வந்து 4 தங்கச்சி 2 அண்ணன், அதனால் வந்து கரெக்டாக வந்து ஸ்கூல் ஃபீஸு கட்டி புக்கு வாங்கி கொடுக்க முடியல. அதனால் வந்து கண்டினியூவாக என்னால் ஸ்கூலுக்கு போக முடியல. ஏன்னா வாத்தியார் வந்து புக்கு வாங்கிட்டு வந்தால் தான் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சில டைம் சொல்லும்போது என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் வந்து படிப்பு அந்த நேரத்தில் தடைப்பட்டுருச்சு. நான் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். அதுக்கப்புறம் வந்து நான் சென்னைக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு தேடி ஒரு ஸ்டண்ட் நடிகர் ஆனதுக்கப்புறம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி. எப்படி கிடச்சதுன்னா, நம்ம பாடல்களில் சரஸ்வதி சேவத்தில் வர மாதிரி கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு சொன்ன மாதிரி, நான் முதல்ல வந்து வீரத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து செல்வத்தை சேர்த்து அதுக்கப்புறம் தான் வந்து கல்விக்கு நான் வர வேண்டிய ஒரு கட்டாயமாக போச்சு. ஏன்னா எனக்கு தலைகீழ் ஆகிப்போச்சு. ஆனால் இப்படி வந்ததுனால என்னாச்சுன்னா, எனக்கு 50 வயசு வரைக்கும் ஆச்சு. 50 வயசுக்கு மேலே தான் நான் இந்த கல்வி பக்கமே என்னால் வந்து போக முடிஞ்சு. அதனால் இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா, படிக்க வேண்டிய வயசில் கரெக்டாக படிச்சுருங்க. நீங்கள் எதை இழந்தாலும் சரி, கல்வியை மட்டும் இழக்காதீங்க. ஏன்னு கேட்டால், இந்த கல்வி உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறையவே காப்பாற்றும். ஏன்னா கற்றோருக்கு உலகமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி, நான் எப்போயாவது எனக்கு வசதி வாய்ப்புகள் வந்தால் படிக்கணும்னு விருப்பப்பட்டேன். அதனால் எனக்கு கரெக்டாக ஒரு அமைஞ்சது. என்னுடைய ஆல்கஹால்லேருந்து நான் மீண்டு வரும்போது மாற்று வழி, எனக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை இருந்தது. நம்ம இளமையில் எதை எதை இழந்தமோ அதெல்லாம் மீட்டெடுக்கணும்னு தோணுச்சு. அந்த வகையில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் படிக்கும்போது என்னை நிறையா பேர் கிண்டல் பண்ணாங்க, இந்த வயசில் இவரெல்லாம் படித்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ஆனால் படிப்புக்கு ஒரு தடை இல்லை அப்படின்னு அதை சாதிச்சு காட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால் நான் பிஏ தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பிஏ ஹிஸ்ட்ரி பண்ணேன், செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். எம்ஏ தமிழ் பண்ணேன். ஏன்னா தமிழ் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. நம்ம முன்னோர்கள் பாட்டுநாள் திருவள்ளுவர்லேருந்து பாரதியார்லேருந்து பாரதிதாசன்லேருந்து நமக்கு வள்ளலார்லேருந்து எல்லாரையும் அந்த படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு ஒரே வழி தமிழ் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் எம்ஏ தமிழ் எடுத்தேன், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டான் பி லிட்டு பண்ணேன், அதுலேயும் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். நேற்று தான் வந்து இந்த ரிசல்ட் வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நான் கோடிக்கணக்காக சொத்து வச்சுருந்தாலும் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு இந்த டிகிரி தான் வந்து எனக்கு கோடிக்கணக்கான சொத்தாக நினைக்கிறேன். அதனால் இளைஞர்கள் இளம் வயதில் கண்டிப்பாக படிங்க. நீங்கள் படித்தா தான் விவேகானந்தர் சொன்ன மாதிரி படிப்பு தான் வந்து இந்த நாட்டின் உயர்த்தும் அப்படின்னு சொன்ன மாதிரி, படிக்க வேண்டிய வயசில் நல்லா படிச்சுருங்க. அதன் மூலிமா உங்களால் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப பெருமையாகும். நான் வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது ஒயின்சாப் வாசலில் படுத்து கிடக்கிற மாதிரியே நிறையா மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் குடியிலேருந்து மீண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆக போகுது. அதனால் மாற்றி காட்டணும் அப்படின்னு, ஏன்னா எந்த சேனலில் பார்த்தாலும் முத்துக்காலை ஒரு குடிகாரன் குடிகாரன் போட்டிருந்தாங்க. அப்போ என்னை திரும்பி பார்க்கக்கூடன்னா, நான் ஏதாவது வித்தியாசமாக பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா முத்துக்காலை ஒரு 3 டிகிரி வாங்கியிருக்காரா அப்படின்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு முயற்சி செஞ்சுருக்கேன். அதனால் நீங்களும் முயற்சி செஞ்சால் முடியும். அதனால் இதுக்கு மேலே என்ன படிக்கலான்னா, இந்த ஆல்கஹாலை பற்றி ஒரு ஒரு சின்ன ரிசர்ச் இது பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த ஆல்கஹால் எதனால் வந்து குடிக்கணும்னு தோணுது, அந்த குடிக்கிறதுக்கான காரணம் என்ன, அதை குடித்ததுக்கப்புறம் அது என்ன போய் என்ன வேலை செய்யுது, ஏன்னா நான் அதில் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் இது சம்மந்தமாக ஏதாவது படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சேன்னா, நிச்சயமாக என்னால் ஒரு
ஒரு ரெண்டு பேரை வந்து ஆல்கஹால்லேருந்து மீட்டு கொண்டு வர முடிஞ்சுன்னா அதுவே நான் எனக்கு கிடச்ச மிகப்பெரிய பெருமையாக படிக்கிறேன். அடுத்த படிப்பு அதை நோக்கி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், எல்லாம் இறைவன் தான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.